பொதுவாக சோழர்கள்னாக தஞ்சாவூர் பக்கத்தில் தான் பெரிய பெரிய கோயிலெலாம் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோழ மண்டப கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விழுப்புரத்துலேருந்து செஞ்சு போகிற ரூட்டில் 20 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணாக்கா நேமூர்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊர்லேருந்து ரைட் சைடில் பெரிய தச்சூர் போகிற வழியில் 5 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணாக்கா இந்த பிரம்மதேசம் என்ற ஊர் வரும். இந்த நேமூர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா மண்டகப்பட்டு குடவர கோயில் ஒன்று இருக்குது. பிரம்மதேசத்தில் இந்த சோழ மண்டப கோயில் இருக்குது. 8000 சமணர்கள் கோவில் ஒன்று இருக்குது. தலவானூரில் குடவர கோயில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த பிரம்மதேசம் என்ற ஊரிலே 2 பெரிய கோயில் கட்டியிருக்காங்க. அந்த 2வது கோயிலை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல்லவர்களுடைய சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா குடவர கோயில், அந்த மாதிரி சோழர்களுடைய சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கற்கோவில்கள் தான். பொதுவாக சோழர்கள்னாவே தஞ்சாவூர் அந்த பக்கம்தான் பெரிய பெரிய கோவில்லாம் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசத்துலேயும் ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் தான் இன்னமும் இருக்குது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா முக்கியமாக 2 நம்ம பார்க்கலாம். ஒன்று தமிழ் எழுத்துக்கள் நம்ம கல்வெட்டுக்கள் பார்க்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கோவில் முழுக்க பார்த்தினா சிற்பங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே சாமி கும்புறத்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த நேச்சர் அட்வென்ச்சர் டிராவல் சேனலுடைய ஒன் ஆஃப் த சேனல் ஹெட் ஆஃபீஸர். இது பார்க்க ஒரு பெண்ணோட தலை உருவம் மாதிரி தான் இருக்குது. இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூண் ரொம்ப நிறைய அதிகமாக இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கல்லால் பண்ணியிருக்காங்க. இது ஒரே கல்லால் பண்ணதில்லை, வேற ஒரு கல்லால் பண்ணி எல்லாம் ஒன்றா இணைச்சிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கலைநயத்தை அழகாக பண்ணியிருக்காங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தூண்கள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே பாருங்கள், இது வந்து ஒரு கழுதையோட உருவத்தை தான் இங்கே வரைஞ்சிருக்காங்க, சாரி செதுக்கியிருக்காங்க. மற்ற விலங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த மாதிரி கழுதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கோவிலில் வரைஞ்சிருக்காங்க. கோவிலுக்கு இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்தமாரி உருவம் நிறைய இருக்குது. இது என்னன்னு எங்களுக்கு சரியாக கணிக்க தெரியல. இவங்களாம் அந்த காலத்தில் கோவிலை பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தின ஒரு அமைப்பாக இருக்கலாம். இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்தமாரி உருவங்கள் 15க்கு மேலே நம்ம பார்க்கலாம். ஆனால் இது எல்லாமே பாறையில் தான் பண்ணியிருக்காங்க. கோயிலோட 2 பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வாயில் காப்பாளராக துவாராக பாலகர் சிலை 2 இருக்குது. கை உடைஞ்சிருக்கு. இந்த வாசக்காலில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கலைநயத்தை அழகாக செஞ்சுருக்காங்க. நாம் இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நாம் இந்த காலத்தில் வீடு கட்டும்போது அதோடய வாசக்காலில் இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக சோழர்கள்னு சொன்னாவே தஞ்சாவூர் அந்த பக்கம்தான் ஆட்சி பண்ணதாக சொல்லுவாங்க. அங்கே தான் கோயிலெலாம் கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசத்தில் இந்தமாரி ஒரு கோயில் ஒன்று பெருசாக கட்டியிருக்காங்க. கோயிலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கூட பெரிய பெரிய கல் தூண்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் அப்படியே இருக்குது. மெயின் கோயிலேருந்து நான் இப்போ வடக்கு திசை நோக்கி கீழே இறங்கிட்டு இருக்கேன். அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி கல்வெட்டுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாறை கல்வெட்டுகள் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சோழருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி பண்ணியிருக்காங்க. சோழர்கள் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில், தாராசுரம், ஐராவதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் இந்த இடத்தெல்லாம் கோயில் கட்டினாங்க. அதேமாரி சம காலத்தில் இந்த கோவிலும் கட்டியிருக்கலாம். கிட்டத்தட்ட இந்த கோவிலும் ஒரு 1000 வருஷத்துக்கு பழமையான கோயிலாக இருக்கலாம். இந்த பீடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்குது. இந்த கோவிலை கட்டினது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் அவர்கள் இந்த கோவிலை கட்டியிருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் இந்த கோவிலை கட்டுறதுக்கு காரணம் வீடியோவில் இடையெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. இந்த பாறை கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை வெள்ளை கலர் பெயிண்டால் நம்பர்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. பிற்காலத்தில் இந்த இடம் இடிஞ்சாலும் மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு இந்த நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோவிலோட தெற்கு திசையில் பார்த்தீங்கன்னாக்கா ஐராவதீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிற்பக்கலை இருக்கும், யானையோட தும்பிக்கையை வச்ச மாதிரி. அதேமாரி சிற்பக்கலை இந்த கோவிலும் இருக்குது. இந்த மாதிரி யானையோட சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலோட வட தென் திசைகளை 2 அமைச்சிருக்காங்க. தும்பிக்கை படி பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு கல்லுலேருந்து அழகாக செஞ்சு எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சிருக்காங்க. மேலே பார்க்குற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி சிலை இருந்திருக்கணும். ஆனால் இப்போ எல்லாமே தொல்லியல் துறையில் கட்டுப்பாட்டில் இருக்குது. சோழர்கள் ஆட்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிராமண கொடையா பிரம்மதேயம்னு ஒரு ஊரை கொடுத்துருக்காங்க. காலப்போக்கில் அந்த பிரம்மதேயம் என்ற ஊர் பிரம்மதேசனை இப்போ மறுவி இருக்குது. இந்த பிரம்மதேசத்தில் இன்னொரு சோழர்களுக்காட்ட பெரிய கோவில் ஒன்று இருக்குது. அது இங்கேருந்து 300 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அது ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதை நம்ம இன்னொரு பாட்டில் பார்க்கலாம்.
இந்த பிரம்மதேசம் ஊர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கனாக்கா எண்ணாயிரம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முதலாம் ராஜேந்திர சோழன் அவர்கள் கட்டிய ஒரு சமஸ்கிருத பாடசாலை ஒன்று இருக்கு. அதை நாம் இன்னொரு பாட்டில் பார்க்கலாம். முதலாம் ராஜேந்திர சோழன் அமைச்ச அந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா இப்போ கோவிலாக இருக்கு. ஆமாம், இப்போ அந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோவிலாக மாற்றிட்டாங்க. இந்த கோவிலோட வரலாறு ஃபுல்லாக சரியாக தெரியல. கோவிலோட உச்சியில் இருக்கிற அந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னாக்கா முகலாயர்களுடைய கட்டிடக்கலைக்கு சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற அந்த கோபுரம் மாதிரியே இங்கேயும் அந்த சோழர்கள் கட்டியிருக்காங்க. அந்த காலத்திலே தாஜ்மஹால்லாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு கூம்பொடிவில் தான் இருக்கும். இந்த கோவில் கோபுரம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செங்கலால் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பக்கத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் ஒரு கிணறு வெட்டியிருக்காங்க. இங்கேருந்து தண்ணி எடுத்து தான் கோவிலுக்கு அபிஷேகம்லாம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். சோழர்கள் அமைச்ச கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா உத்திரமேரூரில் இருக்குது. அதேமாரி இங்கேயும் பிரம்மதேசத்துலேயும் கல்வெட்டுகள் அதிகமாக இருக்குது. கோவில் பீடத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்தமாரி தமிழ் எழுத்துக்கள் கல்வெட்டுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாம் பார்த்தோம் இல்லை, இந்த இடம் மட்டும் கோவில் இல்லை, இதுக்கு பக்கத்தில் இன்னும் 2-3 கட்டிடங்கள் இருந்திருக்கணும். ஃபுல்லாகவே இடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை இந்த கோவிலுக்கு பக்கத்திலே அழகாக எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த இடம் பேச மாட்டேன்தான், இதுக்கு மேலே பெரிய கோவில் ஒன்று இருந்திருக்கணும். உண்மையிலே இந்த கோவிலுக்கு வர மெயின் வழியே இது தான். ஆனால் இப்போ பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப மோசமாக இருக்குது. கோயிலோட நுழைவாயிலுக்கு பக்கத்தில் எப்பயுமே ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும், அதுதான் இது. இந்த கோயிலோட பீடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி உயரத்தில் இருக்குது. சுற்றி எல்லா இடத்துலையும் இந்தமாரி கல்லால் வச்சு கட்டியிருந்தாலும் உள்ள நடுமையம் பார்த்தீங்கன்னா மண்ணு தான் வச்சு கொட்டியிருந்தாங்க. கோயிலுக்கு பின்புறம் இருக்கிற மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கோயில் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிலை இருந்திருக்கணும். இந்த சோழ மண்டபத்தில் இருக்கிற எல்லா சிலையுமே பார்த்தீங்கன்னாக்கா தொல்லியல் துறை எடுத்துக்கிட்டு போனதாக உள்ளூர் மக்கள் சொன்னாங்க. இந்த சோழ மண்டபத்திலேருந்து 300 மீட்டர் தொலைவில் இன்னொரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது. அதை நம்ம 2வது பாட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதையும் கிளிக் பண்ணுங்கள்.